பேரழகிவன் நம்மள வீடியோ எடுக்க விடாம டிஸ்டர்ப் பண்றது. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சாரி குட்டி கை வரல. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சரி, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இவனை பார்க்க போறது இல்லை, நீங்கள் தூங்கட்டும். நாம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம், கெட் ரெடி ஃபார் 6 o'clock வந்து ஒரு ரிசெப்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெட் ரெடியாகி போக போறோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு சாரி கட்ட போறேன். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ரொம்ப வாய் வளர்த்து அதான் வந்துட்டு நம்ம வந்து சாரி வந்து நான் வந்து என்ன சாரி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா கம் ஃபாலோ மீ. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ரீன், அப்புறம் இது வந்து என்ன கலர்னே தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன கலர் சொல்லிட்டு. ஸோ இதுதான் தெரியல அது என்னன்னு சொல்லலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் நம்ம வந்து வியர் பண்ண போகிறோம். அண்ட் எப்படி சாரி கட்டலாம், மேக்கப் போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மாமரத்தோட ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஒரு 2 days தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்ல போறேன். இதை லைட்டா பிரஸ் பண்ணாலே சூப்பரா இருக்கும் போடுறதுக்கு. நிறையா இருக்கா ஸ்மெல்லு தான் கொஞ்சம் சகிக்க முடியல. ஆனால் வந்துட்டு இல்லை நல்லாதான் இருக்கு, ஆனால் இருந்தாலும் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபேஸ் மட்டும் வா அது சரி ஓகே. மந்தார பூ போல ரீல்ஸ் பாட்டு வச்சியா, ரீல்ஸ் பாட்டு எடுத்துச்சியா? கரெக்டாக நம்ம வந்துட்டு சீக்கிரமாக ஒரு 4 o'clockல வந்து ரெடி ஆனால் தான் நம்ம போய் நிறைய கொஞ்சம் ரீல்ஸ் எடுக்க முடியும். சரி போய் வந்துட்டு பட் எனக்கு வந்துட்டு நம்ம போய் பண்ற டைம் இல்லாதான் தொடச்சுக்கணும். எப்பாச்சும் டைம் வந்து நம்ம வைப்ஸ் யூஸ் பண்ணலாம், பட் எப்பவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. புரிஞ்சா? புரிஞ்சா சீவண்டே? டேய் இது இப்படி பண்ணாலும் போக மாட்டேங்குது. போய் மூஞ்சி கழுவு. சரி நான் போய் ஃபர்ஸ்ட் ஐயோ போய் நான் வந்து மூஞ்சி கழுவிட்டு வந்துடுறேன். லூசுரா லூஸ் இல்லனே மென்டலி ஆன்மண்டியா பண்ணியாச்சா? கலரா இருக்கேனா? அது நான் வந்து பிறந்ததுல இருந்தே கலர் தான். சரியா? குச்சமே இல்ல. அது வந்து இல்ல, நான் பிறந்ததுல இருந்தே கலரும். இப்ப வந்து சும்மா எக்ஸ்ட்ரா வந்துட்டு நான் போட்டனாலதான் அந்த ஃபேஸ் வாஷ்க்கே வந்துட்டு ஒரு ஓய் முகு கிட்ட எல்லாம் ரெட்டா இருக்கு. என்னன்னு தெரியல, இந்த ஃபேஸ் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு என் ஃபேஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஏன்னா தீந்து போயிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் நம்மளால வாங்க முடியாது. பட் இது வந்து இப்பதான் கிட்ட எங்க பரவாயில்ல, கொஞ்சம் க்ளோவா இருக்கல. சைனால இருக்கவங்க ஏன் தெரியுமா ரொம்ப கலரா இருக்காங்க? அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து எத்தனையோ டைம் அவங்களோட கண்ணத்துல மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்களாமா, அதனால அவங்க வந்து ரொம்ப ஒயிட் அண்ட் இதா இருக்காங்க. நான் வந்து நெட்ல பார்த்தேன். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டே க்ரீம் யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம ஸ்ட்ரைட் வந்து ஒரு சின்ன ஒரு சிம்பிள் மேக்கப் தான், ஏன்னா நம்ம ரொம்ப மேக்கப் போடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போறேன். ஸோ என்னோட கலர் ஃபவுண்டேஷன் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். லைட்டா ஒரு 2 drops மட்டும் இப்போதைக்கு நான் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வேணா வேணும்னா வேணா நான் வந்து போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுதான் என்னோட ஸ்கின் கலர். சரிதா? தெரியுது. இது வந்து நம்ம
ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணலாம், அப்புறம் அந்த ஸ்பாஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணலாம். பட் நான் தான் வந்து கொஞ்சம் இது இது வந்து என்னோட ஸ்கின் கலர்லேயே நல்லா வந்து ஸ்மஜ் ஆயிடுது. ஸோ அதனால நான் வந்து கையிலேயே வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அப்போ லைட்டாக நான் மீசேக்கும் போட்டுக்கலாம். எனக்கு வலிக்கும் அதனாலே நான் மோஸ்ட்லி நான் வந்து த்ரெட் பண்ண மாட்டேன். அந்த த்ரெட் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாச்சும் ஒன்று ஈஸியாக வலிக்காம இது வந்துச்சு அப்படின்னா செம்மையாக இருக்கும். அது எப்படி வலிக்காம வரும் அதுதான் அது கண்டுபிடிக்கிற ஒரு நாள் ஒரு நாள் நான் இந்த சயின்டிஸ்டாக இந்த உலகத்துக்கு நிறைய நான் சொல்லுவேன். சரியா, அடுத்து வந்துட்டு என்னுடைய காம்பேக்ட் போட்டுக்கப்புறோம். காம்பேக்ட்டுமே வந்துட்டு என்னோட ஸ்கின் கலரில் தான் இருக்கும். எப்போவுமே வந்து நான் பான் ஸ்கின் தான் போடுவேன், பட் இந்த டைம் தான் வந்துட்டு மாற்றிட்டேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் க்ளோ அதனால என் கண்ணாடி பார்த்து நீங்கள் யாரும் பயந்துக்க வேண்டாம், ஏன்னா என் கண்ணாடி ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, என் கண்ணை கிட்ட லைட்டாக க்ளோவாக இருக்கா? இந்த காம்பேக்ட் வந்துட்டு லைட்டாக போட்டாலே ரொம்ப இதாகும் சொன்னாங்க, அதனால வந்துட்டு நான் ரொம்பவே லைட்டாக தான் கொடுக்க போகிறேன். நம்ம ஃபங்க்ஷன் போகிறோம், காலேஜ் போகிறோங்க போது டெய்லி மேக்கப்புக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். ஃபோர் கலர் ஆஃப் லிப்ஸ்டிக் எங்கிட்ட இருக்கு, இதில் எடுத்து போடலாம். இது போடலாமா? இந்த நியூட் ஷேடு. ஸோ இந்த நியூட் ஷேடு இந்த நியூட் கலர் லிப்ஸ்டிக் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே காட்டானே வந்ததுலேருந்து தூங்கிட்டே தான் இருப்பான். ஸோ இது வந்து நம்ம லைட்டாக ஒரு ட்ராப் வச்சாலே செம்மையாக வந்துடும். ஆனால் வந்துட்டு லைட்டாக எடுத்துப்போம். வாய் கொஞ்சம் ஆ ஊன் போகும், அதனால வந்து கண்டுபிடிக்கணும். காமெடியா கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் வந்துட்டு ஐலைனர் போடணும். லிப்ஸ்டிக் போட்டாச்சு, ஐலைனர் போட போறோம். என் கண்ணாடி வந்து யாரோ கண்ணாடி வச்சு அடுத்து காட்டுறேன். பரவாயில்ல, இதுதான் என்னோட காஸ்ட்லி கண்ணாடி. எனக்கு வந்து நான் வந்து எக்ஸாம்ல பிட் அடிக்கும் போது கூட நான் இவ்வளவு பயப்பட மாட்டேன், ஆனா ஐலைனர் போடும்போது என் கையில இருந்து கால் வரைக்கும் நடுக்கும் போற ஒரு நடுக்கு. ஐயோ, ஒரு எப்படி சொல்றது, எக்ஸாம் ரிசல்ட் கூட டக்குன்னு ஓபன் பண்ணி பாத்திரலாம், ஆனா இந்த ஒரு கோடு வரையில தெரிக்கியா? ஐயோ 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 ஐயோ. பெரிய கலர் லெஸ் போட்டா நடுங்க. கேத்தியா நாளை போயிடுச்சு. ஆமா சார், நல்லா இருக்கா? அழகா வேற இருக்கேடா. நான் வந்து ஒரு நேச்சர் பியூட்டி, நான் வந்து மேக்கப் போட்டுதான் அழகா இருக்கணும்னு கிடையாது, நான் வந்து பறக்கும் போதே ஒரு அழகுதான் எனக்கு இது போடும்போது நம்மள அறியாமே அடி வாயை திறந்துகிட்டே இருப்போமா? அழகா இருக்கேனா சொன்ன வேற என்ன? இது மட்டும் நம்ம ஐப்ரோ பென்சில் வந்து வரையலாம், பட் எனக்கு ஆல்ரெடி என்ன சொல்றது, ப்ரோஸ் இருக்கு ஐப்ரோஸ் நல்லா வேண்டாம். மஸ்காராக்கு வந்துட்டு நான் என் லைனரையும் யூஸ் பண்ணிக்க போறேன். அழகா இருக்கு.
வந்து பஸ்ஸே எந்திரிச்சு போனேன். ஆனா என்ன பண்ணா, ஐஷேடோ பிளஷ் எல்லாம் போட மறந்துட்டேன். அதே மாதிரி நீங்களும் இருக்காதீங்க, ஒரு ஒரு டைம்ல நான் ஐலைனரே போட மறந்துடுறேன். இது வந்து என்னோட ரொம்ப மோசமா இருக்கும். அது எல்லாம் நான் வந்து அதை அப்படி பண்ணிச்சிருக்கேன். இது யார் தெரியுமா இப்ப இப்படி நோண்டி நோண்டி எடுத்தா தெரியும், ப்ரோ மூக்கு சேர்த்து கொடுத்தாதான் கொஞ்சம் வந்துட்டு இதா இருக்கும். ஐயோ இங்க பரவாயில்ல, துண்டு வச்சு தொடச்சுக்கலாம். பின்னெல்லாம் வந்து இல்ல அப்படின்னா நம்ம எங்க தெரியுமா போய் தேடலாம், நம்ம அம்மாங்களோட தாலி இருக்குல்ல அதுல போய் தேடலாம். ஏன்னா அதுலதான் வந்து இருக்கும். ஓகே, இத இப்ப வந்து சாரி வந்துச்சு, இரு இரு இரு. சாரி வேற காணோம், சீக்கிரம் சாரி கொடுங்க, சாரி கொடுங்க. இப்படி பாடுவேன் வந்து வந்துருச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வியர் பண்ண போற சாரி. ஸோ பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பிளவுஸ். எப்படி பங்கமா இருக்கா? எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு அக்கா தான் தைச்சு கொடுத்தாங்க. இந்த சாரி தான் இன்னைக்கு வந்து வேர் பண்ண போறோம். இந்த சாரி வந்து ரொம்ப ஈஸி, பட் வந்து இந்த சாரி வந்து நம்ம வந்து அயன் பண்ணி கட்டலாம். அயன் பண்ணி கட்டினா நல்லா இருக்கும். ஆனா இந்த சாரி வந்து அயன் பண்ணி கட்டாம இருந்தா நல்லா இருக்கும். நான் வந்து அயன் பண்ணல, அயன் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் போய் சொல்ல வேண்டியதா இருக்கு பத்தியா? ஆமா, இதுல எது முன்னாடி எது பின்னாடி தெரியலையே. இதுதான் நினைக்கிறேன். இப்படி நம்ம சாரி போடுறோம்ல, அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த இடத்த இதைதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க சொருக்கணும். லக்கி வந்து அவன் சாப்பாட்டை தெரிஞ்சுக்கணும். இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். இதை லைட்டா வந்து மடிச்சுட்டு இங்க வந்து நம்ம வந்து சொருகிக்கணும். வந்தோம் அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைட்டை வந்து இப்படி சொருகிக்கணும். சொருகிட்டு இதை அப்படியே நம்ம வந்து இட்டணும். இட்டுட்டு டே 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 இதை வந்து நமக்கு எவ்வளவு வரைக்கும் முந்தானி தேவையோ அது வரைக்கும் வந்து முந்தானி வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து பாத்தீங்கன்னா டே நம்ம இப்படி ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் எடுத்துட்டு இப்படி சொருக்கலாம். ஓகேவா? கசசன் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து விதி மடிச்சிங்க சொருக்கிட்டு ரஃபா வந்து காட்டுறேன். அந்த இது இருக்கு இல்லையா, இது நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஏய் இது சாரி கட்டிட்டு இருக்கல்ல. ஸோ வந்துட்டு எவ்வா நம்ம வந்து நம்மளோட சாரி வந்து ரெடி ஆயிடும். ஓகேவா? ஒன் பொறாமையா இருக்க அழகே பொறாமைப்படும் பேரழகி யாரு? நான் தான். அது தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் பண்ணணும். நீங்க வந்து இந்த மாதிரி குயிக்கா ரெடி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மேக்கப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வந்து நம்ம வந்து நம்ம கிளம்ப போறோம். இல்ல மணி 4:00 தான் ஆச்சு, அதனால நம்ம இப்ப மேல போய் நம்ம ரீல்ஸ் எடுக்க போறோம். அதுல இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பிளேக் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.